தலைவர் பதவியில் தொடர்வது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராஜலட்சுமி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார், தற்போது இலங்கை கடற்படையினால் முக்கியமாக தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த தாக்குதல் வந்து சார்ந்து இந்த துறை அமைச்சர் வந்து சரியான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுத்துட்டு வராதா, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா சார்? தமிழக மீனவர்கள் இலங்கையால் தாக்கப்படுவது என்பது ஒரு தொடர் நிகழ்ச்சி, இது விவாதிக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. தமிழக மீனவர்களுக்கு எல்லை மீற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. ஆனால் இரண்டு இயற்கையான பிரச்சனைகள் அதில் இருக்கின்றன. ஒன்று, தமிழக கடற்கரை மேடான ஒன்றாக இருக்கிறது. எல்லையை தாண்டினால்தான் ஆழமான நீர்ப்பரப்பில் மீன் பிடிக்க முடியும். மீனவர்கள் மீனை தேடி செல்கிறார்களே ஒழிய எல்லையை தாண்டுகிறோமா இல்லையா என்பது நடைமுறை சாத்தியம் மிகவும் சிரமமான ஒன்று. எனவே இந்த பிரச்சனைக்கு இரண்டு அரசாங்கங்களும் அமர்ந்து பேசி ஒரு முடிவு காண வேண்டும். சமீப காலமாக இலங்கை அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. படகுகளை கைப்பற்றுவது, ஏலம் விடுவது அல்லது அழித்து விடுவது என்கின்ற மூன்று நிலைகளில் அவர் செயல்படுகிறார்கள். இது தவறான ஒன்று. தில்லியில் திமுகவோட புதிய ஒரு அலுவலகம் வந்து திறக்க உள்ளாங்க. அவங்க ஏற்கனவே சோனியா காந்தி அவர்களுக்கும் விடுப்பு அழைத்து விட்டு அமித்ஷா அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அரசியல் நாகரீகம் நீங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தீங்க. இருப்பினும் ஒரு கூட்டணி கட்சியாக உங்களுக்கு இது ஒரு வருத்தத்தை கொடுக்கலையா சார்? இல்லை, வருத்தத்தை கொடுக்கல. வருத்தம் இல்லை, இதில் வருத்தம் இல்லை. அதே போல தற்பொழுது உங்களுடைய தலைவர் பதவி காலம் வந்து பிப்ரவரியோ முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தலைவராக வந்து தொடர்வீங்களா? உங்களோட அந்த எப்படி இருக்கும் சார் வரக்கூடிய காலங்களில்? தொடர்கிற போதும் உங்ககிட்ட தெரிவிக்கிறேன், தொடர முடியாத சூழல் வந்தாலும் உங்களை கூப்பிட்டு தெரிவிக்கிறேன்.